பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்த்தோம். தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இணைகிறாருடன் பேசலாம். சார் வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி நீங்க கேட்டிருப்பீங்க, இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழ்நாடு வரலாறுன்னு பார்த்தா 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி, எதிர்காலத்தில் வந்து ஆளப்போகின்ற இயக்கம் கட்சி. பொன்மனச்சாமி புரட்சி தலைவரும் சரி, அதே போல இளைஞர் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அதே போன்ற அண்ணன் எடப்பாடியும் சரி, நம்முடைய பொன்மனச்சாமல் ஆரம்பித்த அந்த இயக்கம் இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு வீறு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றிருக்கிற நிலையில இன்னைக்கு வந்து அந்த எழுச்சியின் அடிப்படையில இன்னைக்கு எல்லோரும் வந்து சேர்றாங்க. அந்த அடிப்படையில தான் பிஜேபி மண்டல பல கட்சிகள் வந்து எங்க இயக்கத்தை வந்து அர்ப்பணித்துக் கொண்டது. எங்களுடைய தலைவர்களுடைய அந்த கொள்கை லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இணைகலான்றதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும். இது யாரையுமே போய் வந்து ஒரு கட்டாயப்படுத்தியோ இல்ல ஆள் பிடிக்கிற வழியோ எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வந்து திமுக வந்து கூட நிறைய பேர் வருகின்ற அளவுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய இருக்கு. எங்க கட்சிக்கு வந்து என்ன வாய்ப்புகள் இருக்கு. திரு ஜெயக்குமார், நீங்க நிர்மல்குமார மனமோந்து ஏற்றுக்கிட்டீங்க, அவர் சில கருத்துக்களை ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில அந்த தலைவர் பாஜகவுடைய தலைவர் மீது சுமத்திருக்காரு, சில நம்பர்ஸ் சொல்லி அதுக்கு மறைமுகமா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றது அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு புதுவெளியில, அவரை ஏற்றுக்கிட்ட நீங்க கூட்டணி கட்சி தலைவர் தொடர்பான அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இப்போ ஒரு கூட்டணி கட்சி தர்மம்ன்றது வேற, அது வந்து ஒரு தேர்தல் உடன்பாடு, அதனால வந்து கொள்கையில வந்து மாறுபாடுகள் இருக்கும். அவங்க ஒரு கட்சியில வந்து அவங்க கொள்கை வேற இருக்கும், எங்க கட்சிக்கு எங்க கொள்கை ஒன்று இருக்கும். எனவே கொள்கைகள் வந்து வேறுபாடு மாறுபாடுகள் இருக்கும் போது அதை இதையும் நம்ம வந்து ஒன்னாவே வந்து சேர்த்துக்க முடியாது. கட்சி வந்து பிடிக்காம ஒரு சிலர் வந்து என் கட்சியில வர்றாங்கன்னா அவங்க என் கட்சியுடைய கொள்கைகளையும் அந்த லட்சியங்களை ஏற்றுக்கொள்வதாகத்தான் வந்து நாம் எடுத்துக்கொண்டு அவர்களை அரவணைத்து செல்ல முடியும். அதனால நீங்க வரக்கூடாது சொல்ல முடியுமா சொல்லுங்க, அது மாதிரி கிடையாது. ஆதிகாலம் தொட்டு சரி ஒரு லட்சக்கணக்கில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இனி கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமா உருவெடுத்திருக்கனால அப்ப கொள்கை லட்சியங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து எங்க தலைவர்கள் விதைத்த விதை வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல வந்து எல்லோருமே வந்து வரக்கூடிய அளவுக்கு தான் அந்த கொள்கையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக நாம் நிச்சயமா கருத முடியும். எனவே அதற்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். சென்னையில்